ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை மசாரி ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூபிட் காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் யூபிட் காயினை பொறுத்தளவில் ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒன்று காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சிலும் இன்னொன்று எஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ உதாரணத்துக்கு நான் காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன் காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவில் யூபிட் காயின் வந்து நல்ல ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செவன் ஃபைவ் எயிட் கே டாலர் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதை தவிர்த்து வேறு எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ஸோ எதற்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் யூபிட் காயினை வாங்கி ஸ்டேக் கொடுத்துருக்கீங்க ட்ரெயிலியும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மாதம் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிவார்ட்ஸாக வருது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே சார் விற்கலாம் யூஃபெனிக்ஸ்லையோ அல்லது ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சிலேயே நீங்கள் செல் பண்ணிக்கலாம் உங்களுடைய இந்தியன் யூனிவர்ஸ்டியா சாரி கிரிப்டோ யுஎஸ்டிடியாக மாற்றி இந்தியன் ரூபியாக வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய ஈஸியான வழிகள்லாம் நிறைய இருக்குது வித் டேக்ஸோட தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ ஜியோட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் டிடிஎஸோட நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கு இப்போ நான் யூபெனிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் யூபிட் கையினுடைய பிரைஸ் என்ன போய்ட்டுருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறேன் ஸோ இதை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் இதை லாக்இன் பண்ணும்போது கூகுள் அத்தென்டிகேஷன் கேட்கும் கூகுள் அத்தென்டிகேட் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் இல்லைனா இது வந்து லாகின் பண்ண முடியாது கூகுள் அத்தென்டிகேட் இல்லாமல் இந்த யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து லாகின் பண்ண முடியாது இப்போ இதில் பார்த்திங்கனா யூபிட்டோடைய ப்ரைஸ் வந்து லைவ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் த்ரீயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே நீங்கள் பை வால்யூம் செல் வால்யூம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல ஒரு வால்யூமுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வால்யூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்சம் டாலருக்கு வந்து யூபிட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ எந்தளவுக்கு ஸ்டேக் ஆகி இருக்கு ஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஸோ நல்ல கூடிய விரைவில் இது வந்து ஒரு டாலர் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்றத அபிஷியலாக காயின் கிரியேட்டர் சொல்லியிருக்காரு காயின் கிரியேட்டர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இது வந்து வேற ஒரு கண்ட்ரியோ இது இல்லை ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்லைசு வேலெட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமிங் வேலெட்டு ஒன்றும் வரும் அதுமாரி இவங்க ரன் பண்ணக்கூடியது வந்து ஒரு அப்சாட் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ட்ரேடிங் பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து அஃப்ஸாப் பாட்டு இதுதான் ஏஐ ட்ரேடிங் பாட் இந்த பாட்டில் வந்து நீங்கள் வந்து காயினை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூபிட் காயின் அதுக்கப்புறம் ஒரு கேமிங் வேலெட் ஒன்று வச்சுருக்காங்க இதை தவிர்த்து இவங்க யூபிட் கார்டு யூபிட் மார்க்கெட்டு யூட்டிலிட்டி கார்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூபிட் காயினை பொறுத்தளவில் இது வந்து ஒரு ஓன் பிளாக் செயின் ஓன் இதில் ரன் ஆகுறதுனால இது வந்து ஒரு யூட்டிலிட்டி காயின் இது வந்து டோக்கன் கிடையாது இப்போ பிஎன்பி செயின்லேயோ எத்திரியம் செயின்லையோ கிரியேட் பண்ண ஒரு டோக்கன் கிடையாது ஒரு மீம்ஸ் காயின் கிடையாது இது வந்து ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு காயின் ஒரு யூட்டிலிட்டி காயின் இந்த காயினை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் எந்த ஆன்லைன் ஷாப்பிங் வேணாலும் அவங்களுடைய கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கண்ட்ரியில் இந்த காயின வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணிட்டு ட்ரெயிலி ஒரு வாட்ச்ஸ் மீன் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த யூபிட் காயினை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து கேஒய்சி பண்ணி இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித்தின் ஃபோர் ஆர் த்ரீ ஹவர்ஸ் சாரி த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸில் வந்து ரீ கேஒசி கம்ப்ளீட் ஆகிருது ஸோ அப்போ நீங்கள் யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணுறேன் நான் ஸ்டே எவ்வளோ ஸ்டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்ப்போம் இப்போ என்கிட்ட ஒரு சும்மா கம்மியான ஐம்பது டாலரில் போட்ட ஒரு ஐடி ஒன்று இருக்குது ஸோ இது இங்கே வந்து உங்களுடைய சேஃபால் ஆல் எந்தெந்த வேலெட்டெலாம் இதை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சேஃபால் ஆல் வாலெட் மெட்டா மாஸ்க்கு டோக்கன் பாக்கெட் ட்ரஸ்ட் வாலெட்டு ஸோ இதில்லாம் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு வேலைட்டு டிசென்ட்ரலைஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரலைஸுடு வேற டீசென்ட்ரலைஸ்டு வேறு சென்ட்ரலைஸ் அப்படின்றது ஒரு இப்போ நம் இங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டர் இது எல்லாமே சென்ட்ரலைஸுடு அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்டை வந்து பேங்க் மேனேஜர் வந்து அக்சஸ் பண்ணலாம் ஆனால் டீசென்ட்ரலைஸாக நம்மளோட அனுமதி இல்லாமல் யாரும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் உள்ள ஃபண்டை வந்து எடுக்க முடியாது இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஸோ இது சொன்னால் சொன்னால் நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் சென்ட்ரலைஸாக என்ன டீசென்ட்ரலைஸ்டு காயினாக என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ சேஃபால் வேலரில் போய்ட்டு என்னுடைய ஐடியை வந்து லாக்இன் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து யூபிட் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரப்போட லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க அதே போக மொபைல் நம்பர் டைரெக்டாக கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது ஒவ்வொரு முறையும் நம்ம டிசென்ட்ரலைஸ்டு வேலட்டில் போய் தான் லாகின் பண்ண முடியும் ஏன்னால் வேலட் அட்ரஸ் கீழே வந்து என்ட்ரி ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய ஐடியை லாகின் பண்ண முடியும் இப்போ என்னுடைய ஐடி பாஸ்வேர்டோ பண்ணி உங்கள்கிட்ட இருந்தாலுமே லாக்இன் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் சேஃபால் வேலாட்டுக்குள்ளேயோ ட்ரஸ்ட் வாலேட்டுக்குள்ளேயோ டோக்கன் பாக்கெட் விளையாட்டுக்குள்ளேயே போனால் மட்டும் தான் லாக்இன் பண்ண முடியும் ஸோ இது என்னுடைய ஒரு ஃபிஃப்டி டாலருக்கான ஐடி ஃபிஃப்டி டாலருக்கான ஐடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது டாலர் கிரெடிட் ஆகிருக்கு இது வந்து ஒவ்வொரு நாளும் வரும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சோன்னா எங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது டாலர் வரைக்கும் வித்ட்ரா நாங்கள் அடுத்த ஒர்க்கே பார்ப்போம் ஏன்னா அளவுக்கு சக்ஸஸாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் ரிவார்ட்ஸ் வரதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ நிறையா ரிவார்ட்ஸ் வந்திருக்கு டோட்டல் போனஸ் முன்னூற்றி டாலர் இரநூத்தி எழுபத்தி டாலருக்கு நான் வித்ரா போட்டேன் பேலன்ஸ் வந்து நாற்பத்தி ஒன்பது டாலர் இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வித்ட்ரா போட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுடைய விளையாட்டுக்கு வந்துட்டுருக்கு ரெண்டு வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க யாருக்கும் இது வரைக்கும் பெண்டிங் வித்ரால் அப்படின்றது வந்திருக்க வந்துரு வந்ததுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய அந்த அப்சட் பாட்டு மாதிரி காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சிலேயுமே இந்த யூபிட் காயின் இருக்குது காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஒன் த்ரீயில் இருக்குது ரெண்டும் சேம் ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து கூடிய விரைவில் ஒரு டாலர் ஆகும்னு காயினுடைய கிரேட்ரு சொல்லியிருக்காரு ஸோ வேணும்ன்றவங்க இப்போயே வாங்கி வச்சுக்கிறோங்க ஸ்டே கொடுத்துக்குறோங்க இதில் ஸ்டே கொடுக்கும்போது சப்போஸ் ஃபியூச்சரில் காயினுடைய விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு லாஸ் ஆகிடுமேன்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு டாலராக தான் ரிவார்ட்ஸ் வரும் டாலராக வரதை நீங்கள் விற்றுடா போடும்போது யூபிட் காயினா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நூறு டாலர் நீங்கள் வித்ட்ரா போடுறீங்க அப்படின்னா நூறு டாலருக்கான யூபிட் காயின் லைவ் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஐநூறு நாளில் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸாக மாறுது டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய கேபிட்டலை வெளியில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ புதுசாக கம்மியில் ஒரு ரீஃபண்ட் ஆப்ஷனும் எனபிள் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ சப்போதைக்கு யாரும் இதை கிளிக் பண்ண வேணாம் சப்போஸ் ஒரு லேட்ரு ஒன் ஸ்டாரோ டூ ஸ்டாரோ எலிஜிபிள் ஆகும்போது அந்த ரீஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே அரெஸ் ஆகிடும் ஸோ மறுபடியும் இப்போ புதுசுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் ஸோ இதில் ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கிது கிட்டத்தட்ட என்னுடைய அப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு டாலர் பெர் டே வந்து எயிட் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிணீங்கன்னா அதிகமான இன்கம் கிடைக்கும் ஒர்க் பண்ணாமல் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ட்ரெயிலிங் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ மற்ற கம்பெனியை மாதிரி இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ட்ரெயிலிங் கிரெடிட் ஆயிடுது அன்றாட கிரெடிட் ஆயிடுது அன்றாட வித்ரா போட்டுக்கலாம்